அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாயா. நாம் இன்றைக்கு இருக்கிறது பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி தாங்க கூடுதுறையும் இருக்குது, அதாவது முக்கூடல் என்று சொல்லக்கூடிய 3-6 கூடும் இடம். இப்போது இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் ஈரோட்லேருந்தும் வரலாம், சேலத்துலேருந்தும் வரலாம், கோயம்புத்தூர்லேருந்தும் வரலாம். இந்த கோயிலேருந்து ஈரோடுக்கு 17 கிலோமீட்டருங்க, இங்கேருந்து சேலத்துக்கு 56 கிலோமீட்டர், இந்த கோயிலேருந்து கோயம்புத்தூருக்கு 110 கிலோமீட்டர் வருங்க. மிகவும் பழமை வாய்ந்த, 1000 வருடம் பழமை வாய்ந்த இந்த சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு மிகவும் சிறப்புகள் இருக்குது. பெரும்பாலும் கோயிலுக்கு உள்ளே தான் வந்து சிவன் சன்னதிக்கு எதிர்க்க நந்தி இருக்கும். இங்கே கோயிலுக்கு வெளியிலேயே நந்தியார் இருக்கார், விநாயகரும் இருக்காங்க. காசிக்கு இணையாக இங்கே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் நமக்கு அருள் பாவிக்கிறார். இந்த கோயிலில் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை வந்து ஐயா நமக்கு நடத்தி கொடுக்குறார். அதாவது குழந்தை வரம், திருமணம் மற்றும் வியாபார நஷ்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் இங்கே வந்து வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க. நாமும் இங்கே இருக்கிற கூடுதுறையில் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரரை மனதார வழிபடுவோம். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, சனியை சனி நோக்கும் ஸ்தலம், அதாவது சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் எதிரெதிரே பார்த்துக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூடுதுறை, அதாவது கோயிலுடைய பின்புறமாக எடுக்கப்பட்ட பதிவு. இது இப்போது வெயில் காலன்றதுனால தண்ணி கம்மியாக போகுது. இதுதான் முக்கூடல் சொல்லக்கூடிய கூடுதுறை, 3-6 சங்கமிக்கிற இடம். இவங்க தான் என்னோடய கசின், இவங்களோட கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் இவங்களை பார்க்கறதுக்கு இங்கே நான் குமாரபாளையம் வந்தேன். ஸோ வந்ததும் வந்தோம். பவானி கூடுதுறை வந்து மிகவும் சிறப்பான ஒரு கோயில், இது இங்கே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க குறைய கேட்டதுமே மனசு அவ்வளோ கனமாக இருக்குது. அடுத்த முறை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கோயிலோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது கோயிலுடைய பின்பகுதிங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.